ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையே கடைசி ஒன்டே மேட்ச் ஆனது நடந்தப்போ இந்திய அணியோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள்லாம் அதிரடியாக விளையாண்டுருப்பாங்க. அம்பத்தி ராய்டு, விஜய்சங்கர், ஹர்திக் பாண்டியா, கேதர் ஜாதவ், இதில் தோனியோட ரன் அவுட் அப்படிங்கிறது டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருந்திருக்கும். எப்பயுமே தோனி ஆடுகளத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்திய இளம் வீரர்களுக்கு வந்து நிறைய அறிவுரைகள் வழங்குவாங்க. குறிப்பாக பந்து வீச்சாளர்களுக்கு, குல்தீப் யாதவ், சகால் இந்த மாதிரி வீரர்களுக்கெல்லாம் வந்து எதிரணி வீரர்களுக்கு எப்படி வந்து பந்து வீசணும், ஆடுகளத்தோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறைய அறிவுரைகளையும் வந்து தோனி வழங்குவாங்க. அதுவும் தோனி ஆடுகளத்தில் வந்து இந்திய வீரர்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது எதிரணி வீரர்களுக்கு புரியாத பாஷையில் ஹிந்தி மொழியில் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டியும் வந்து அஞ்சாவது ஒன்டே மேட்ச்ல கேதர் ஜாதவ் வந்து பந்து வீசும் போது தோனி ஸ்டெம்புக்கு பின்னாடி நின்றுட்டு கேதர் ஜாதவோட தாய்மொழியான மராத்தி மொழியில வந்து அறிவுரை வழங்கியிருப்பாங்க. இது குறித்து கேதர் ஜாதவ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோனி வந்து மராத்தி மொழியில் பேசுகிற விஷயம் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. எப்பவுமே வழக்கமாக வந்து தோனி ஹிந்தியில் தான் வந்து பேசுவாங்க, திடீர்னு வந்து என்னோட தாய்மொழியில் பேசின விஷயம் வந்து அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோனி வந்து ஆடுகளத்தில் இருக்கிறதுனால எனக்கு வந்து வெளிநாட்டில் விளையாடுறோம் அப்படின்ற உணர்வே வரல, சொந்த நாட்டில் விளையாடுற மாதிரியான ஒரு உணர்வு தான் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேதர் ஜாதவ் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து கேதர் ஜாதவ், தோனி வந்து எனக்கு நிறைய அறிவுரைகள் வழங்கிட்டு இருக்காங்க, ஸோ அதனால பல போட்டிகளில் எனக்கு அது வந்து கை கொடுக்குது அப்படின்னு தோனியை பற்றி பெருமையாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.